லஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. எனக்கு ரொம்ப இதுல மகிழ்ச்சி என்னன்னா, இந்த மாதிரி தம்பிகளையும் இதில் பயன்படுத்தி அவர்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு வெளிச்சத்தை நாம் தந்திருப்பதற்கு நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு படம் ஒரு வகையில் மானுடத்தை நேசிக்கிற படமாக வந்திருக்கிறது. இதில் ரொம்ப லோ பட்ஜெட்டு அப்படின்னு என்ன சொன்னாங்க. நான் அப்படி ஒன்றும் அடம் ஒன்றும் பிடிக்கலை, ஆனாலும் வேட்டி சட்டை கூட இவ்வளோ புவராக இருக்கு அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டேன். சரி ஒன்றுமே கேட்டுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் தம்பிகளினுடைய தம்பிகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என்னுடைய வெளிச்சத்தில் ஒரு பகுதி பிளாக் ஷீப்புக்கும் உண்டு. என்னன்னா, தமிழ்நாட்டில் தடம் பதிக்க வேண்டும் என்று கனவு காணுகிற தம்பிகள் தலைநகர் சென்னைக்கு வந்து அவன் கால் ஊன்ற முடியாமல் தத்தளிக்கிற பொழுது ஒரு யூடியூப் சேனலை தொடங்கிடுவான். அந்த யூடியூப் சேனல் தொடங்கின உடனே எனக்கு அலைபேசியில் தொடர்பு கொண்டு ஒரு இன்டர்வியூ வேணுமே அப்படின்னு கேட்பாங்க. என்ன கிடைக்கும் ஏது கிடைக்கும் ஒன்றுமே கிடைக்காது, ஆனால் நான் உடனே அந்த இன்டர்வியூ கொடுப்பேன். அப்படின்னா பிஹைண்ட் உட்டு யூடியூப் சேனலில் பிளாக் ஷீப்புக்கு ஒரு பேட்டி கொடுத்த பொழுது, என் பேர் நாஞ்சில் சம்பத்து, எனக்கு போட்டியாக இன்னொரு சம்பத்தா அன்னைக்கு அரவிந்த் வந்தார், அதை விக்கி கேள்வி கேட்டார். அதுக்கு பிறகு அந்த பிளாக் ஷீப் தம்பிகள் என்னில் இரத்தமும் சதையுமாக கலந்து விட்டார்கள். அந்த தம்பிகளோடு பணியாற்றுகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. நான் சினிமா இதழ் படிப்பதில்லை, நான் டெய்லி செய்தித்தாள் படிக்கிற பொழுது சினிமா நியூஸ் படிக்கிறது இல்லை, ஸ்போர்ட்ஸ் நியூஸ் படிக்கிறது இல்லை. நான் சினிமாவுக்கு ரொம்ப அந்நியமானவன். ஆனால் சிவகார்த்திகேயன் தயாரிப்பில் ரெண்டாவது படமாக வந்த படம் எனக்கும் ரெண்டாவது படம். ஆனால் எனக்கு இந்த படத்தில் நானே பாடினேனுங்கிறது எனக்கே நம்பிக்கை இல்லாமல் இருக்குது. இப்போ எனக்கு இதை பார்த்ததற்கு பிறகு சினிமா உலகத்தில் நாஞ்சில் சம்பத்திற்கு மினிமல் எண்ட் இல்லை வருகிற நாஞ்சில் சம்பத் சார் படத்தில் எல்லாருமே சொல்லிட்டாங்க நாஞ்சில் சம்பத் சார் வர்ற போர்ஷன் வந்து வேற லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சார், படத்தில் நடிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் சார். அதே மாதிரி ரியோ ரியோ வந்து இந்த கதைக்கு வந்து ரியோ எவ்வளோ பொருத்தமாக இருப்பார்னா, ரியோ விட்டுட்டு இந்த கதையை என்னால் யோசிக்கவே முடியல. தட்ஸ் ஓகே, யோசிக்கவே முடியல அந்த அளவுக்கு ரொம்ப பொருத்தமாக இருப்பார். அதே மாதிரி நம்ம ஒன்று எதிர்பார்ப்போம், ஸ்கிரிப்டில் எழுதி ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சதுக்கப்புறம் ஒன்று எதிர்பார்த்துருப்போம் இப்படி வரும் அப்படின்னு, அதை விட ஒரு 10 மடங்கு சேர்த்தே கொடுத்துருந்தாரு. ரியோ வந்து ரொம்ப கலகலன்னு பார்த்துருப்பீங்க, நிறைய வேடங்களில் பார்த்துருப்பீங்க, ஆனால் ஒரு மிகப்பெரிய நடிகனா இந்த படத்தில் கண்டிப்பாக பார்ப்பீங்க. அவர் நடிப்புக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணமான சீன்ஸ் நிறையா இருக்கு. ஹீரோயின் ஷெரின் வந்து அவங்களுக்கு தமிழ் தெரியாது, இருந்தாலும் அங்கே ஸ்பாட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட இவங்களுக்கு தமிழ் தெரிஞ்சிருக்குமோ ஒருவேளை அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு முன்னாடியே ரிஹர்ஸ் பண்ணி எல்லா சீன்ஸுமே வந்து முன்னாடியே ரிஹர்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்தளவுக்கு எல்லாம் டோட்டல் டீமாகவே பயங்கரமான சப்போர்ட். நான் ஒரு தனியாளா அந்த இடத்துல இல்லவே இல்லை, மொத்த டீமாக சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்கோம், ஒரு டீம் மூவி இது, டீம் ஒர்க். ஸோ டோட்டலாக ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கோங்கிற நம்பிக்கை இருக்கு. நெஞ்சம் வந்து நேர்மை வந்து ஓடு ராஜா, திஸ் ஃபிலிம் இஸ் ரியலி வெரி ஸ்பெஷல் டு மீ ஆஸ் இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் தமிழ் டெபியூ மூவி. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபேமிலி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி சிவகார்த்திகேயன் சார் அண்ட் கலை சார் ஃபார் கிவிங் மீ திஸ் வண்டர்ஃபுல் அப்பர்ச்சுனிட்டி, டைரக்டர் கார்த்திக் சார் ஃபார் பிலீவிங் இன் மீ, யூகே சார் ஃபார் மேக்கிங் மீ லுக் ஸோ பியூட்டிஃபுல் ஆன் ஸ்க்ரீன், ரியோ ஃபார் ஈஸிங் திங்ஸ் அப் ஃபார் மீ. திஸ் டே பில் என்ன பிரதர், This day belongs to our music director Shabbir, all the best, and our lyric writer Vignesh for our trending song Internet Pasanga. ஒரு நிமிஷம், லிரிக் ரைட்டர் நான் சொன்னீங்க, லிரிக் ரைட்டர் RJ விக்னேஷ் காந்த் அவர்களை முதல் முறையாக பார்க்கிறேன். We all have worked really hard, and especially my Tamil tutor Vinit for helping me out with the dialogue. Radhika and Satish for introducing me to Tamil industry.
please, please support us and we promise you a lot of love and laughter. Nandri. இந்த ஹீரோ அப்படின்ற இடத்துக்கு பெருசா நான் விருப்பப்படல, ஆனா அடிக்கடி என்கிட்ட அதை சொல்லி ஒரு மாதிரி என்ன, ஐ மீன் நான் என்ன ஹீரோவா பாக்குறதுக்கு முன்னாடியே என்ன என் கண்ணு முன்னாடி எனக்கு எதிரிலேயே நின்று நான் ஹீரோ அப்படின்னு என்கிட்ட சொல்லி என்னை ஹீரோவா ரசிச்ச ஆர்ஜே விக்னேஷ்காந்த் அண்ட் என்னோட டைரக்டர் கார்த்திக் வேணுகோபால் ரெண்டு பேருக்குமே தேங்க்ஸ். அண்ட் அப்படி அவங்க ரெண்டு பேரும் சொல்றதுக்கு முன்னாடி முதல் போன் கால்லயே ரொம்ப பாசிட்டிவிட்டியை கொடுத்து ரொம்ப நல்ல நிறைய அட்வைஸ் எல்லாம் கொடுத்து, ரொம்ப பதட்டமா இருக்கு, கரும பேச வேற வரமாட்டேன், ரொம்ப ஒரு நல்ல அண்ணனா. எனக்கு உடம்பு சரியில்லாம நான் வீட்டுல இருந்தேன் ஒரு ஒரு டைம்ல, அப்ப எதிர்பார்க்காம ஒருத்தர் இருந்து போன் வந்தது என்னாச்சு அப்படின்னு கேட்டுட்டு, ஏன்னா அவர் வந்து என்னோட ஷோவை ரெகுலரா பார்க்கும்போது திடீர்னு ஒரு வாரம் நான் அந்த ஷோல இல்லைங்கும் போது எங்க அந்த பையன் அப்படின்னு என் போன் நம்பருக்கு போன் பண்ணி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு உடம்புலாம் நல்லா பாத்துக்கங்க அப்படின்னு ரொம்ப அக்கறையா, சம்பந்தமே இல்லாம டிவியில பாத்துட்டு இருக்க ஒரு பையனுக்கு போன் பண்ணி அவ்வளவு அக்கறையா கேட்டு விசாரிச்ச சிவகார்த்திகேயன் தான். சோ அந்த அக்கறை அங்கேயோட நிக்காம அடிக்கடி போன் பண்ணும்போது எல்லாமே எப்பயுமே ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி கொடுப்பாரு, எப்பயுமே ஏதாவது ஒரு விஷயத்த கத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாரு, நிறைய பாத்துக்க சொல்லுவாரு. அந்த மாதிரி பாசத்தை அதோட நிறுத்தாம எனக்கு ஒரு கனவு இருந்தது சினிமால நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, பிளாக் ஷீப்புக்கு ஒரு பெரிய கனவே இருந்தது அவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஜெயிக்கணும் அப்படின்னு. எங்க எல்லாரோட கனவையும் மொத்தமா அவரோட கனவா ஏத்து சுமந்து இந்த படத்தை இந்த நிலைமையில கொண்டு வந்து நிப்பாட்டிருக்க சிவகார்த்திகே அண்ணாக்கு தேங்க்யூ சோ மச். நாங்க எல்லாருமே வெறும் கனவு மட்டும் கண்டுட்டு சும்மா பேசிட்டு இல்லாம எங்களோட கனவை ஒரு நல்ல கனவா மாத்தி, அதை ஒரு நல்ல படமா மாத்தி, ஒரு நல்ல மெசேஜோட படம் பார்த்துட்டு போற எல்லாருக்குமே திருப்தி கொடுக்கணும்ன்ற ஒரு நல்ல எண்ணத்தோட ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம். அந்த படத்தை நாங்க ரொம்ப பொறுப்பா பண்ணி முடிச்சிருக்கோம். இதுக்கப்புறம் பொறுப்பு உங்களோடது, நீங்க எல்லாரும் நல்லபடியா அந்த படத்தை பத்தி எழுதி கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும், மக்களோட பொறுப்பு அந்த படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணணும். பட் இந்த படம் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டதுக்கு மூணு முக்கியமான காரணம் இருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம இப்ப படங்கள் பண்ணிட்டு இருக்கோம், சரி ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கலாம் போது ப்ரொடக்ஷனுக்கு ஒரு பெரிய ரீசன் இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் பொழுது கனா பண்ணும்பொழுது எங்களுக்கான ரீசன் ஒன்னே ஒன்னாதான் இருந்தது, எங்க ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணணுன்றது. சரி அடுத்து பண்ணும்போது எதற்காக இதை பண்ணணும் அப்படின்போது நான் யோசிச்சது, இன்னைக்கு யூடியூப் சென்சேஷன்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு யூடியூப் வந்து மக்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்குது, எல்லா ஊர்லயும் நிறைய நாடுகள்ல அவங்களுடைய கருத்துக்களை கொண்டு போய் அழகா சேர்க்கிறாங்க, அவ்வளவு கிரியேட்டிவா சேர்க்கிறாங்க. சோ அவங்களோட கொலாபரேட் ஆகணும் அப்படின்னு யோசிச்சேன். அப்புறம் ஃபியூச்சர்ல இன்னொரு படம் பண்ணும்பொழுது நிச்சயமா டெலிவிஷன்ல இருந்து யாராவது ஒருத்தர் வந்து டெஃபினட்டா இந்த பேனர்ல நடிக்கணும் அப்படின்றத, ஏன்னா டிவின்னு ஒண்ணு இல்லைன்னா சிவகார்த்திகேயன் ஒருத்தரே இல்லை. ஸோ அதனாலதான் இது எல்லாமே அமைஞ்சது. ஸோ இது ரெண்டுமே இந்த படத்துல நடக்கிற மாதிரி இருந்த ஒரு நாள் ரியோட்ட பேசும்போது படம் பண்ணலான் இருக்கேன்னா சூப்பர், எப்ப பண்ண போறீங்கன்னா இல்லைன்னா ஒரு கதை கேட்டிருக்கேன், எனக்கு இந்த கதைய படமா பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும்னு தோணுது அப்படின்னு சொல்லி சொன்னாரு. எனக்கு என்ன ஓகே சும்மா கேட்டு பார்க்கலாம் அதன்னு சொல்லிட்டு தான், அப்ப என்னால கேட்க முடியல. ஸோ கலையும் என் ஃப்ரெண்ட் ஸ்ரீதரன் தான் கேட்டாங்க, கேட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் பிளாக் ஷீப் டீமோடது அப்படின்னு சொல்லும்போது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஓகே இது பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு, ஏன்னா அவங்க ரொம்ப ஜாலியா இருக்கும் அவங்க சொல்ற விஷயங்கள் எல்லாமே, சட்டையர் அழகா இருக்கும், பட் அதை தாண்டி ஒரு நல்ல எமோஷனும் மெசேஜும் இருக்கும். அது அந்த மாதிரி படங்கள் பண்ணுன்றதுதான் ஐடியா. ஸோ இதெல்லாம் சேர்ந்து வந்ததுனால இந்த படம் பண்ணோம். அண்ட் பிளாக் ஷீப் டீமோட நிறைய பேரை நான் நிறைய வீடியோஸ்ல நிறைய ரசிச்சிருக்கேன். அண்ட் ஃபன் பண்றோம் உட்பட நிறைய வீடியோஸ், அதை எதாவது யார் யார் எடுத்தாங்கலாம் தெரியாது. இவரோட கார்த்திக் பிரதரோடதுல இருந்து நிறைய சிரிச்சிருக்கேன், நிறைய கண் கலங்கியிருக்கேன், எல்லாமே இருக்கு. அது எல்லாமே இந்த படத்துலயும் இருக்கும். அப்படிப்பட்ட கதை தான் சொன்னாங்க, ரியோக்கும் ஆப்டான கதை, கமர்ஷியலான ஒரு படமாவும் இருந்தது. ஸோ நம்பி இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்கான எல்லாமே இருந்தது. ஸோ அப்படிதான் ஆரம்பிச்சது இந்த படம். ரொம்ப சந்தோஷம் இந்த படம் பண்ணது. நான் எஸ்பெஷலி கிளைமேக்ஸ் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் டெஃபினட்டா நாங்க எல்லாருமே உண்மையிலேயே ரொம்ப நேர்மையா ஒரு படம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பா தோணும். அண்ட் நான் லைஃப்ல எப்பவுமே டைம் டெஸ்டினி இதெல்லாம் ரொம்ப நான் நம்புவேன், நானு அதெல்லாம் நடக்குது அப்படின்னு நம்புவேன் நானு. அப்படிதான் இந்த டைட்டிலும் நினைக்கிறேன். ஏன்னா கடந்த 4 வருஷமா என்னுடைய போனோட ரிங்டோன் வந்து நெஞ்சமுண்டு நேர்மை உண்டு ஓடுராஜா இந்த பாட்டு தான். என்னை இயக்கிட்டு இருக்க ஒரே ஒரு விஷயம் நீங்க கொடுக்குற நம்பிக்கை மட்டும்தான். ஏன்னா ஜெயிக்கும் போது ஒரு அணியா நிக்கிற மாதிரி தெரியும், தோக்கும் போது தான் தனியா நிக்கிறோன்றது புரியும். ஆனா தோக்குறதோ இல்ல தனியா நிக்கிறதோ பிரச்சனை இல்லை, நிக்கிறோன்றதுதான் பிரச்சனை. நான் நிக்கிறேன். உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. படம் சரியா போல டெஃபினட்டா, ஆனா வந்து அடுத்தடுத்த படங்கள் இப்படி இருக்காது. உங்க லைஃப்ல இருக்க கதைகள், உங்களுக்கு பிடிச்ச கதைகள்,
நம்மளாம் ரசிக்கிற கதைகள் இதுதான் அடுத்தடுத்து அடுத்தடுத்து லைன் அப் பண்ணி வச்சிருக்கேன். இது எல்லாமே ஒரு கேம் தான். ஒரு மேட்ச்ல வந்து அவுட் ஆயிட்டோம் தோத்துட்டோம் அப்படின்னா அந்த அந்த மேட்ச் தான் முடியும், லைஃப் முடியாது. ஸோ அப்படிதான் நான் நம்புறேன். போகும், தொடர்ந்து போகலாம். ஏன்னா இதை இப்படி விட்டுட்டு போக முடியாது இந்த மாதிரி ஒரு மேடையை. ஏன்னா நீங்க எல்லாரும் அவ்வளவு ஆசைப்பட்டு ரசிச்சு இப்படி ஒரு மேடை கொடுத்துருக்கீங்க. அண்ட் இங்க நான் நிக்கிறதும் ஒரு லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேரோட வேர்வையில வந்த காசுல வாங்கி பார்த்த டிக்கெட் காசு இருக்கு, அதுல அவங்களோட உழைப்பு இருக்கு. அதே மாதிரி நான் பாக்குற வேலையில என்னுடைய உழைப்பு இருக்கு. அதை தாண்டி நான் கடந்து வந்த வலி, வேதனை, துரோகம், நட்பு, பாசம், உழைப்பு, அதை தாண்டி இருக்கிற வெறி, அந்த வெறி என்னை விடாதுன்னு நினைக்கிறேன். நான் ஓடிட்டேதான் இருப்பேன். நான் இன்னும் சூப்பரான படங்கள் பண்ணுவோம் டெஃபினட்டா. உங்களை ஃபர்ஸ்ட் சந்தோஷப்படுத்தணும். ஏன்னா இப்போ அடுத்து நான் பிளான் பண்ணியிருக்கிறது எல்லாமே டெஃபினட்டா நான் பண்ற படங்கள் என்னுடைய ப்ரொடியூசர்ஸ்க்கு லாபகரமான படங்களாக தான் இருக்கும் நிச்சயமா. ஏன்னா இன்ஃபேக்ட் லாஸ்ட் ஃபிலிம் கூட என் ப்ரொடியூசருக்கு பெரிய ப்ராஃபிட் தான். ஸோ பட் அதை பத்தி பேச வேணாம். அடுத்த படம் எல்லாருக்கும் லாபகரமான படமா இருக்கும். பட் ஒரு நடிகனா அடுத்து நான் ஆசைப்படுறது எல்லாமே மக்களை திருப்திப்படுத்தணும். அதை தாண்டி முத நாள் முத ஷோ என் முகத்தை இந்த மாதிரி பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கலான்னு ஆசைப்பட்டு வர எல்லாரையும் திருப்திப்படுத்தணும், சந்தோஷப்படுத்தணும். வெளியில போகும்போது என்னைய என்ன நான் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டு நான் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டு வர்றவங்க சந்தோஷமா சிரிச்சுட்டு போனா போதும். பப்ளிக் ரிவ்யூல வந்து படம் நல்லா இருக்குன்னு சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை. நீங்க சிரிச்சுட்டு சந்தோஷமா வீட்டுக்கு போனீங்கனாலோ இல்ல ஒரு நல்ல மெசேஜை கேரி பண்ணிட்டு போனீங்கனாலோ எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். தயாரிப்பாளரா என்னுடைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸையும் தியேட்டர்ஸ் அண்ட் என்னுடைய டீம் இவங்க எல்லாருக்குமே சக்சஸ்ஃபுல்லான படமா இருக்கணும். இது ரெண்டு மட்டும் வச்சுதான் உழைச்சிட்டே இருக்கேன். ஸோ ஃபைனலா என் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் நான் சொல்ல விரும்புறது ஒன்னே ஒண்ணுதான், நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. நன்றி.